ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டி கிளாஸ் ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் இஸ் த இந்தியன் ஆர்மி டே செலிப்ரேட் அக்ராஸ் இந்தியா எவ்ரி இயர்? ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் இராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 15 தான் கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேஎம் கரியப்பா, இவர் தான் ஜெனரல் கேஎம் கரியப்பா, இவர் தான் வந்து ஃபஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு உள்ள ஃபஸ்ட்டு கமாண்டர் சீஃப் தான் வந்து இது, இவர் தான் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இவரோட நினைவார்த்தமாக தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 வந்து இந்த ஆர்மி டேங்கிறத இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 72nd ஆர்மி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஜனவரி 15, 2020 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக என்ன நோட் பண்ணியிருந்ததுன்னா, இது பண்ணும்போது ஆர்மி டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு பரேடு வைப்பாங்க. அந்த பரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக கேப்டன் தனியா ஷெர்கில், இவங்க ஒரு விமன், இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஆல் மென் ரெசிடென்ட், அதாவது இவங்க முன்னாடி போவாங்க பின்னாடி வராங்க எல்லாமே வந்து மென்ஸாக இருப்பாங்க, ஒரு மென்ஸ் கண்டிஜென்ட்டை ஒரு விமன் வந்து லீட் பண்ணது இதான் ஃபஸ்ட் டைம். அவங்க பேர் என்னதுன்னா கேப்டன் தனியா ஷெர்கில். நெக்ஸ்ட், இந்தியா ரீசென்ட்லி ப்ரொவைடட் நியர்லி 1 lakh அகடமிக் டெக்ஸ்ட் புக்ஸ் டு விச் கண்ட்ரி டு அசிஸ்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்? இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டிற்கு கிட்டத்தட்ட 100,000 கல்வி புத்தகங்களை வழங்கியது அந்த நாட்டின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு உதவும் வகையில்? ஸோ எந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர். ஸோ மடகாஸ்கருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்பிரிக்கா பக்கத்தால் இருக்க ஒரு ஐலாண்ட் நேஷன். இதோட கேப்டல் பார்த்தீங்கன்னா ஆண்டனா நரிவியோ, நரிவோ அப்படிங்கிறத இதோட கேப்டல். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 lakh டெக்ஸ்ட் புக் ஒர்த் ஆஃப் 76 lakh ருபீஸ் எங்கிருந்து கொடுத்துருப்பாங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், இங்கிருந்து வந்து இந்த புக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும் அந்த கல்வி மேம்பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், விச் கம்பெனி ஹஸ் ரீசன்ட்லி அனௌன்ஸ்டு டு இன்வெஸ்ட் ₹1 billion டு டிஜிட்டைஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ் இன் இந்தியா? இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை டிஜிட்டல் மயமாக்க $1 billion முதலீடு செய்ய எந்த நிறுவனம் சமீபத்தில் அறிவித்தது? ஸோ எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசானோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இவர் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு மற்றும் குறு தொழில் செய்கிறவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அமேசானில் வந்து நாங்கள் வந்து அதை கொண்டு வர போகிறோம். அது மூலிமா என்னென்னா அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணுற மூலிமா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நேஷனல் எல்லாத்துக்குமே விற்க முடியும், அதேமாதிரி அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். இது மூலிமா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு $10 billion வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த அறிவிப்பை செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ரிலீசஸ் தி ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இன் இந்தியா? இந்தியாவில் கல்வி நிலை அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிடுகிறது? ஸோ இது எந்த அமைப்பு வெளியிடுது அப்படி பார்த்தீங்கன்னா என்ஜிஓ, இது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், பிரதம் அப்படிங்கிற என்ஜிஓ தான் ஆனுவலாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் கல்வியோட தகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த வருஷம் அதாவது 2019 ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைய, 2 குழந்தைகள், ஒன்று ப்ரைவேட்டில் இன்னொன்று கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற குழந்தைகளை கம்பேர் பண்ணால் ப்ரைவேட்டில் இருக்கிற குழந்தைய தான் நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் படிக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அகாடமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து எக்ஸல் பண்ணுறாங்க. அதாவது அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் போய் சேரலன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 4 to 8 இயர்ஸில் கம்பேர் பண்ணால் அதாவது கேர்ள்ஸ் தான் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் என்னென்னா மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸை வந்து தான் அதிகமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சேர்த்துறாங்க. அதாவது என்னென்னா பாய்ஸ் எல்லாத்தையும் நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, கேர்ள்ஸ்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுனால இங்கே ஒரு ஜெண்டர் கேப் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் விச் ஸ்டேட் ஹஸ் வான் த ஸ்வச்சிதா தர்பன் அவார்டு ஃபார் அடாப்டிங் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் இன் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்? புதுமையானதை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த மாநில மாவட்டம் நிர்வாகம் ஸ்வச்சிதா தர்பன் விருதை வென்றுள்ளது பிளாஸ்டிக் கழிவு நிர்வகிக்கும் முறைக்காக? ஸோ எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா பூரி அப்படிங்கிற ஒரு ஏரியா, ஒரு சிட்டி இருக்குது. இங்கே தான் வந்து ஃபேமஸ் ஜெகநாதர் டெம்பிள், பூரி ஜெகநாதர் டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிட்டியில் பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படிங்கிற லாஸ்ட் இயர் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுபடி அந்த சிட்டியில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்வச்சிதா தர்பன் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் வந்து கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஆக்டர் அமீர் கான் கொடுத்துருக்காரு. எந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ODF சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்பு. ODF சஸ்டைனபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதை வந்து தொடர்ந்து பண்ணணும், அதாவது சஸ்டைனபிளாக அது பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் தான் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், The government's, the country's first of its kind exhibition on Indian heritage in digital space was inaugurated in which city? டிஜிட்டல் ஸ்பேஸில் இந்திய பாரம்பரியம் குறித்த நாட்டின் முதல் வகையான கண்காட்சி எந்த நேரத்தில் திறக்கப்பட்டது? ஸோ எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன டிஜிட்டல் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பிள் இருக்குன்னா நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் இந்த டெம்பிளோட
ஹெரிட்டேஜ், அதில் என்ன சிலை இருக்குது, அதோட எப்படி கட்டட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் மூலிமா என்னென்னா, அந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் எக்ஸிபிஷன் என்னென்னா, அது அப்படியே ஒரு 3D ஹோலோகிராம் சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒரு வந்து ஒரு ஒரு கோயிலோ வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதோட ஹெரிட்டேஜ், அதோட கட்டடத்தெல்லாம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த இதோட மெயினான ஆப்ஜெக்ட். இது யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி, அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், The 7th Conference of Commonwealth Parliamentary Association Indian Region was organized in which city? காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பாரம்பரியம் 7th மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் தான் நடைபெற்றிருந்தது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரியனா காமன்வெல்த் நேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பிரிட்டிஷ் கீழ் இந்த நேஷன்ஸ்லாம் காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பார்லிமெண்ட்டில் இருக்க நிறைய மெயினான லெஜிஸ்லேட்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெலிகேஷன், அதாவது இந்தியன் ரீஜன் அப்படிங்கிற இந்த டெலிகேஷனில் கலந்துக்கிட்டு பார்லிமெண்ட் எப்படி குட் கவர்னன்ஸ் பண்ணலாம், அதேமாரி காமன்வெல்த் நேஷன்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். இது யார் வந்து இனாகரேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யார் பார்த்தீங்கன்னா, ஓம் பிர்லா, இவர் தான் வந்து இது என்ன இது வந்து இனாகரேட் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட், ஹவு மெனி இந்தியன் அஸ்ட்ரானட்ஸ் ஹவ் பீன் செலக்டட் ஃபார் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன், இந்தியாவின் முதல் மனிதன் விண்வெளி பயணத்துக்காக எத்தனை விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஸோ இதன் பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்பேஸ் மிஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் அப்படிங்கிறத வந்து 2022 இந்தியா லான்ச் பண்ணுறது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, 4 விண்வெளி வீரர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வராங்க. ஸோ இவங்களை வந்து ட்ரைனிங்காக 11 மந்த்ஸ் ட்ரைனிங்காக ரஷ்யாவுக்கு அனுப்புகிறோம். ரஷ்யாவில் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ரூ அண்ட் சர்வீஸ் மாடியூல் ட்ரைனிங் வந்து இந்தியாவில் நடக்கும். அட் தி எண்ட் ஆஃப் 2020 பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனைட், அதாவது ரோபோட்டு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விண்வெளிக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் 2022 இந்தியா வந்து இந்த 4 அஸ்ட்ரோனட்ஸையும் வந்து அனுப்புறதா பிளான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், விச் கிரிக்கெட்டர் வாஸ் நேம்ட் அஸ் தி கேப்டன் ஆஃப் தி ஐசிசிஸ் ஓடிஏ அண்ட் டெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் தி இயர், ஐசிசி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணிகளின் கேப்டனாக எந்த கிரிக்கெட் வீரர் தேர்வு செய்யப்பட்டார். ஸோ ஐசிசி நடத்துகிற ஒன் டே அண்ட் ஓடிஏ டீமோட கேப்டனாக வந்து விராட் கோலி, இந்தியன் ஸ்கிப்பர் விராட் கோலி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து போத் ஐசிசி ஓடிஏ அண்ட் டெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது இருக்கார். அதேமாதிரி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டையும் வந்து விராட் கோலி தான் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், The United States recently signed the first phase of historic trade deal with which country? எந்த நாட்டோட வரலாற்று வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக அமெரிக்கா சமீபத்தில் கையெழுத்திட்டது? ஸோ எந்த நாட்டோடன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. ஸோ சைனாக்கும் யூஎஸ்க்கும் சைனாக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் வார், அதாவது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு ட்ரேட் வார் மாதிரி க்ரியேட் ஆகுது. இதுக்கு மெயினான காரணம்னா, சைனா வந்து யூஎஸ்க்கு அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான், ஆனால் யூஎஸ் வந்து சைனாலேருந்து கம்மியாக தான் வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இந்த ட்ரேட் டெஃபிசிட்னால தான் இந்த வார் க்ரியேட் ஆச்சு. இது லாஸ்ட் இயரே க்ரியேட் ஆச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து சைனா மேலே நிறைய சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா, இந்த டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது யூஎஸோட கம்பெனிஸ் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை சைனாவில் விற்கும் போது அவங்க வந்து அதை வந்து சைனா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பெஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $200 billion வந்து சைனா வந்து நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து யூஎஸ்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ், அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா ரெண்டு நாட்டுக்கு நடந்த அந்த போர், அதாவது வந்து பொருளாதார ரீதியான அந்த ட்ரேட் வார் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இது ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்னத்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஆன்லைன் அகாடமி. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.